கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் 1000வது ஷார்ட் மெசேஜை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இத்தனை நாட்களாய் தொடர்ந்து பலவீனமான நேரங்களிலும் விபத்துக்கள் நிறைந்த நாட்களிலும் கூட அந்த செய்திகளை நாங்கள் அனுப்பாமல் அல்லது நிற்காமல் அல்லது விடாமல் நாங்கள் செயல்படுத்துவதற்கு தேவையான பலனை ஆண்டவர் கொடுத்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த செய்திகள் நாளை முதல் வேதத்தின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பிலே வரவிருக்கிறது. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரையிலும் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்காய், பல்வேறு இந்தியாவின் மாத்திரமல்ல உலகின் பல பகுதிகளிலிருந்து என்னை அவ்வப்போது பல்வேறு வகையான தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாய் என்னை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனமும் உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனமும் இப்படி சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்வார்கள். வெளியிலே இருந்து பார்க்கிறவர்கள், இவன் கொடுக்குற இலக்காரந்தாயா, அவன் பிள்ளைலாம் இப்படி பண்ணிட்டு கிடக்குது என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கும். எனினும் நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் இறங்குவது உண்டு. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கிறவர். ஆனால் எப்போ ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, வேதவசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. முதல்ல நம்முடைய அன்பு ஆண்டவரை நேசிக்கிற அன்பாக இருக்கணும். ரெண்டாவது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய எண்ணங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கணும். இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ வகையான காரியங்களை நாம் நேசிப்பதுண்டு. எல்லா நேசிப்பை காட்டிலும், எதிலும் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் ஆண்டவரில் அதிகமான அன்பு வைக்க வேண்டும். சில நேரங்களில் குடும்பத்தில் ரொம்ப அன்பு வச்சிருந்தோம், அது சில குறிப்பிட்ட ஊழியர்கள்ட்ட ரொம்ப அன்பு வைத்திருந்தோம். எனக்கு தெரிந்த அநேக ஊழியர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மீது வைக்கக்கூடிய அக்கறையை விட தன்னுடைய திருச்சபையின் மக்கள் மீது அன்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு தங்களை மாற்றி விடுகிறார்கள். முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது ஊழியம் என்கிற இந்த வரிசைகள் எல்லாம் மாறிவிடுகிறது. இப்போ நீங்கள் ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தினந்தோறும் கேட்டு கேட்டு, ஆண்டவரை இன்றைக்கி நான் என்ன செய்யணும், ஆண்டவரை இன்றைக்கி நான் என்ன செய்யணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நான் என்னை பழக்கிக் கொள்வேனே என்றால், அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழும் பொழுது அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கும் உண்டாம். ஒருவேளை எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய சந்ததி என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள்லாம், எவ்வளோ பெரிய பேர் பெற்றவர்கள்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இரக்கங்கள் செய்கிறவர். எரேமியா 32வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவர் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த 1000வது செய்தியில் கூட ஒன்றை நியாயப்படுத்துகள் வைத்துக் கொள்வோம், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஆண்டவர் எனக்கு உண்டு. இந்த நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்திற்கு பாத்திரமாக உம்மில் அன்பு கூறவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நாங்கள் எங்களை பழக்கிக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.